மின்னலைக்கு முன்னாடி விதார்த்த அவர்களுக்கு சினிமா அப்படின்னா என்ன, இப்போ சினிமா அப்படின்னா என்ன? தங்கறதுக்கு குருவும் இல்லாமல் நம்ம கோடம்பாக்கம் அந்த டைரக்டர்ஸ் காலனி அந்த பார்க் இருக்குல்ல, அது மேலே தான் படுத்துருந்தேன். ரூம் இல்லாமல் 4 ரூபாய்க்கு தக்காளி சாப்பிட்ற சின்ன கடை, அந்த எக்ஸாந்த மாதிரி கடை இப்போ இருக்கான்னு கூட இருக்குல்ல, இவ்வளோ தூண்டு நின்று சாப்பிட்டு டெக்கில் போட்டு பார்க்குறாங்க. இல்லை நான் அந்த படத்தில் என்ன கேமரா அங்கே திருப்பினது எனக்கு தெரியும், இங்கே அந்த ஷார்ட் வைக்கல கேமரா அப்படி வருது, நம்மளும் நம்ம கையெல்லாம் காட்டுறோம் சுட்டு வருது, நான் இருப்பேன் இருப்பேன் பார்த்தேன் இருப்பேன் இந்த இவ்வளோலாம் தெரியும் மேடம் முடி இல்லாத ஏன் முடிதான். கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணா கொஞ்சம் கிருஷ்ணா ரமேஷ் நடிக்க ஆசைப்பட்டேன், அவனுக்கு ஒரு டைலாக் கொடுத்து பேசி பாருங்க நல்லா இருந்தால் அவன் போட்டிருந்தேன் அது ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் போயிட்டாரு. நான் வந்து அது அது வந்து என்னமோ ஒரு இவ்வளோ பொருட்ட நெஞ்சிலாம் இப்படி அடைச்சி போயிட்டு கேட்டேன். நான் அவன் நிறுவனம் உள்ளே போனேன், இந்த விஜய் சார் இந்த படத்தில் சொல்லாதவங்களை அழுகிற மாதிரி நான் உள்ளே போய் பார்த்துருந்த பார்த்து என்ன ஞாபகம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பார்த்து புரிய பார்த்து அதை பார்த்து துணிக்கிறேன் சிரிக்கிறேன் நாளாம் கதைக்கிறவங்கயோ படம் கிடைச்ச மாதிரி ஒரு பயங்கர வெற்றி தோல்வி வந்து பொருளாதார ரீதியாகவும் அது எத்தனை பேர் சென்றடையுதுங்கிறது தான் அவங்க வெளியில் பார்க்குறேன், நான் அப்படி பார்க்குறேன். ஓகே, வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து மின்னலைக்கு முன்னாடி விதார்த்தவர்களுக்கு சினிமா அப்படின்னா என்ன, இப்போ சினிமா அப்படின்னா என்ன? தங்கறதுக்கு ரூம் இல்லாமல் நம்ம கோடம்பாக்கம் அந்த டைரக்டர்ஸ் காலனி அந்த பார்க் இருக்குல்ல, அது மேலே தான் படுத்துருந்துருக்குறேன். ரூம் இல்லாமல் அங்கே அதெல்லாம் தூங்கியிருக்கிறேன். ஓகே, போய் பணம் தேவைன்னா வண்டி டிரைவிங் ஒன்று ஆக்டிங் டிரைவிங் அது ஒரு தடவை அப்படி ஏர்போர்ட் அதுன்னு போயிட்டு வந்தால் ஒரு 200 ரூபா கிடைக்கும், 150 ரூபா 100 ரூபா 200 ரூபான்னு நினைக்கிறேன். அது கிடைச்சா போதும் 2 நேரம் அப்போல்லாம் 4 ரூபாய்க்கு தக்காளி சாப்பிட்ற சின்ன கடை, அந்த எக்ஸாந்த மாதிரி கடை இப்போ இருக்கான்னு கூட தெரியல. ஓகே, இவ்வளோ தூண்டு நின்று சாப்பிட்டுட்டு நின்று சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்ன கடைகள் அங்கங்கே இருக்கும். ஓகே, அது 4 ரூபான்னு நினைக்கிறேன் சாப்பாடு, 4 ரூபாய் 4 ரூபாய் ஒரு தக்காளி சாதம். அது இருந்தப்போ 100 ரூபா இருந்தால் நான் 4 5 நாளைக்கு சாப்பிட்ருவேன், காலையில் தக்காளி சாதம், மத்தியானம் தக்காளி சாதம், நைட்டு தக்காளி சாதம், நைட் 2 பரோட்டா வாங்கணும்னு வச்சுங்க, 2 ரூபா தான் 2 பரோட்டா, டீக்கடையிலேயே பரோட்டா இருக்கும், 2 பரோட்டா வாங்கினா 4 ரூபாவில் முடிஞ்சு போச்சு. எந்த இடத்துல பிரபுசாரமன் அவர்கள் விதார்த்துக்குள்ளே ஒரு ஹீரோ இருக்காப்பா, இவனை நம்ம வெளிக்கொண்டு வரணும்னு நினச்சாருன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா? இல்லை இல்லை, அது ஓப்பனாக நடந்தது எங்கன்னா லீ படம் ஷூட்டு, இதே மாதிரி ஒரு 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 பார் ஷாப் மாதிரி எடுத்தோம்னு நினைக்கிறேன், ஒரு ஹோட்டலில் எடுத்தோம் ஷூட்டு. அப்போ அது எடுத்துகிட்டு இருக்கையில் அவர் அங்கேருந்து ஒரு நண்பர் கூட பேசிகிட்டு இருந்தார், பேசும்போது என்ன கணக்க என்ன கையை காட்டி பேசுகிறாங்க, சரி ஏதோ நம்மளை சொல்கிறாங்க போல இருக்கு. ஓகே அப்படின்னு போனேன், என்ன சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை இல்லை சார், ஏதாவது தப்பு பண்ணால் சொல், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் திருத்திப்பேன், அது என்ன அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நல்லா பண்ணுற நீ ஹீரோவாகவே பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு. அப்போ அவர் அப்போ நீங்கள் யார் கொடுப்பா, நீங்கள் தான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு, அப்படின்னா நான் தான் சொந்த படம் எடுக்கணும். அப்போது அவர் தான் வந்து டக்குன்னு உண்மையாக பார்த்தீங்கன்னா மைனா வந்து சொந்த படம் ஆயிடுச்சு அவர் பண்ணது. ஆனால் என்னை ஹீரோ ஆக்குனது கேபி நந்துன்னு டைரக்டர், அவர் தான் பேர சாரோடைய அசிஸ்டண்ட்டு, அதுதான் என்னோடய முதல் படம் தொட்டுப்பார். எனக்கு முதல் படம் நல்ல ஞாபகம் இருக்குது, விஜயகாந்த் சாரோடைய ஏழை ஜாதி, அந்த படம் வந்து ஷூட்டிங் ட்ரிப்ளிகன் அந்த இந்து ஸ்கூலில் நடந்தது, அவரை கைதி பண்ணி கூட்டு போகிற மாதிரி நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்தோம், விஜயகாந்த் சாரோட ஃபேன் வேறையா, அது போலீஸ்லாம் வச்சு கூப்பிட்டு போனாங்க, அப்புறம் அது பீச்லேயும் எடுத்தாங்க, நான் ஐயோ தலைவா அப்படின்னு ஓடி இதெல்லாம் போனோம். அப்போ வந்து நான் படம் எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து அந்த படம் ஓடுது, டெக்கில் போட்டு பார்க்குறாங்க, இல்லை நான் அந்த படத்தில் என்ன கேமரா அங்கே திருப்பினது எனக்கு தெரியும், இங்கே அவங்க ஷார்ட் வைக்கல கேமரா அப்படி வருது, நம்மளும் நம்ம கையெல்லாம் காட்டுறோம் சுட்டு வருதுன்னு, நான் இருப்பேன் இருப்பேன் பார்த்தேன் இருப்பேன் இந்த இந்த இவ்வளோலாம் தெரியும் மேடம் முடி இல்லாத ஏன் முடிதான் அப்படின்னு சொன்ன அனுபவம் இருக்கு, அந்த அனுபவம்லாம் அது இருக்கு, அது அந்த ஒரு படம் தான். அதுக்கப்புறம் நான் நடிச்சிருக்கேன் வாங்க வந்து பாருங்க நண்பர்கள் அப்படின்னு கொஞ்சம் கூட்டிட்டு போறதுக்கு பயம்லாம் வேணா இருந்திருக்கு, பயம் ஏன்னா கேவலமா நடிச்சது ஏதாவது சொல்றாங்கன்னா
அந்த பயம் இருந்திருக்கு. நினைச்சதை போயிட்டு போய் காட்டுறதுக்கு பயம் இருக்கு. இப்போ சினிமா ஆரம்பிக்கிறீங்க, அந்த அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு டயர்க்கு ஆக்டர்ஸ் காம்படிஷன்ல ரஜினி கமல் அவர்களுக்கு அடுத்து விஜய் அஜித் அவங்களோட தான் இருக்கீங்க. அந்த ரெண்டு பேரோட படத்தையுமே உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கெரியர்ல நடிக்கிறீங்க, உங்களுக்கு ஆக்சுவலி அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு? இது ரெண்டு பேருமே சூப்பருங்க, ரொம்ப ஸ்வீட்டுங்க. ஷார்ட்டுங்கும் போது நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம், அவர் ஃப்ரெண்டாக தான் நடிக்கிறோம். அப்போ உட்காந்து நிறைய பேசுவார் அவர் ஃபேமிலி பற்றி, எல்லா எல்லா விஷயம் குழந்தைகளை பற்றி எல்லாம் ரொம்ப எப்படி நம்ம பேசுகிறோமோ அந்தளவுக்கு ஜோசியில் ரொம்ப ஜோவியலாக பேசுவார். ஸ்வீட்டு நான் தான் கூப்பிடுவார் எல்லாருமே அவர். என்ன எப்படி இருக்கீங்கன்னா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ ஹீரோ ஆனதுக்கப்புறம் விஜய் சார் வந்து அந்த மாறன் இறந்துட்டான், மாறன் செங்கல்பட்டு மாறன். அப்போ வந்து ஏய் விதார்த்த நம்ம இதெல்லாம் அழைச்சிருக்கானே, ஏன்னா மாறனும் விஜய் சார் கூட அடிக்கடி போய் பார்ப்பான். அவன்கிட்ட கேட்டிருக்காரு, நீங்கள் இப்போ இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களா அவங்க கூட, நாம எல்லாம் பேசுவோம் அப்படின்னு அதையும் சொன்னால். அதுக்கப்புறம் நான் ரெண்டு ஒரு வாரம் கழித்து நான் டப்பிங் ஸ்டூடியோவில் மீட் பண்ணேன். அப்போ அவங்க வந்து பேசினார், எப்படி இருக்கீங்க அப்படின்னு. ரொம்ப ஜாலி, ரொம்ப ஜாலி டைப். அந்த இன்றைக்கி நான் அன்றைக்கி எப்போ பார்க்குறேன்னா அது மாதிரி தான் விஜய் சார். அஜய் சார் சேம், என்னென்னா நான் அஜய் சாரை நான் வந்து அதான் விஜயகாந்த் சார்கிட்ட இருந்து அடுத்து உடனே அஜய் சார் ஃபேன்ஸ் நான் சொல்லல. அப்போ ஃபேன் கிளப்பில் போய் ஜாயின் பண்ணியிருந்தோம். அப்போ அஜய் சாரோட ஊரில் அந்த டைம் அவர் வந்தப்புறம் அஜித் சார் படங்கள்லாம் நிறைய பார்க்க ஆரம்பித்தோம், ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. இப்போ அந்த படம் போனால் எனக்கு எவ்வளோ தூரம் பர்சனலாக பிடிக்குமோ அது அங்கே போனவனையும் ஓகே. ஆனால் இந்த இடத்துல ஒரு கேட்க முடியும், வீரம் படத்தில் வந்து டேரக்டர் சித்தி சிவா அவர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். சோஷியல் மீடியா பக்கம் பார்க்கும்போது வீரம் படத்துக்காரர்களும் பல வரவேற்பு கிடைச்சிது. ஆனால் அவர் மேலே எப்பவுமே இப்போவுமே வந்து ஒரு சின்ன நெகட்டிவிட்டி பரப்பப்படுது. நான் அவரை பற்றியும் மென்ஷன் பண்ணி கேட்டவரில்ல. சோஷியல் மீடியாவில் ஒரு சினிமா பர்சனுக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டதே இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சோஷியல் மீடியாவில் வந்து சினிமாங்கிறதுனால தெரியுது வெளியில் அவங்கள வந்து சும்மாவே வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்கன்னா, ஒன் டு ஒன் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி இவங்க சொல்கிறது, இவங்களை பற்றி அவங்க சொல்கிறதும், அப்புறம் இவங்கெல்லாம் யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அதனால் ரொம்ப தைரியமாக கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ரொம்ப நான் இதில் பார்க்குறது இல்லைங்க, ஏன்னா சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப நமக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேண்ணா, நீங்கள் அவங்க இன்னராக போய் கலாய்க்கிறது அது பண்ணுறதுலாம் இருக்குல்ல, அது வந்து ஆப்வியஸ்லி என்னென்னா நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், என் படம் நல்லா நடிச்சிருக்க நல்லா நடிக்கல அதில் விமர்சனம் என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா அவங்க காசு கொடுக்குறாங்க பார்க்குறாங்க, அதுக்கு வந்து பிடிச்சிருந்தா பிடிச்சுன்னு சொல்லலாம், பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லலாம். அவங்க பர்சனலாக போய் பேசுகிறதுல இருக்குல்ல, ஆமாண்ணா அது அவரான இல்லை இல்லை அவியா யாருக்குமே இல்லைங்க, யாராக இருந்தாலும் எல்லாரும் மனிதர்கள் தானே, எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது எல்லாருக்கும். ஆமாம், அது எனக்கு பயம் அது ரொம்ப. ரீசெண்டாக உங்களுடைய படம் வந்து இருகப்பட்டு வந்தது, அது வந்து எல்லாராலையுமே கிரிட்டிக் வைஸும் சரி எல்லாராலையுமே வந்து ரொம்பவே பாராட்டப்பட்டுச்சு. அந்த கடைசியில் உங்களுக்கு நோன் சாங்ஷன் ஆயிரும், சாங்ஷன் ஆனதுக்கப்புறமா அந்த பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் படத்தில் வர மாதிரி வெளியே வந்து உங்களோட சந்தோஷத்தை வெளிக்காட்டுவீங்க. அந்த மாதிரி லைஃப்பில் எப்பயாவது வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு பண்ணியிருக்கீங்களா? அதனால ஃபஸ்ட்டு படம் முன்னலே நான் ஒரே ஊர் அப்படிங்கிறதுனால நான் அங்கே இருந்துட்டு அந்த ஆஃபீஸ் அந்த படத்துக்கு தேவையான ஆஃபீஸ் வேலைகள்லாம் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். கௌதமன் சார் வந்து மியூசிக்கு ஹரிதராஜ் சார் வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டில் போய் ட்ரா பண்ணும்போது நான் தான் கூட போவேன். ட்ராவல் ஆகலை என்னென்னா அந்த ட்ராவல் ஆனால் எப்படியாவது பிடிச்சி ஒரு படத்தில் நடிக்க வாங்கிடணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அது அவருக்கு நான் நடிக்க வந்திருக்கேன்னு தெரியாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு நல்லா ஞாபகம் இருக்கா அந்த ஆஃபீஸ் இது கேட்டுக்கிட்டு அந்த கரெக்டாக அப்படி அப்படி கிளம்பும்போது அவர் பேக் லேப்டாப் பேக் மாதிரி ஒன்று போட்டிருப்பாரு. அப்படி கிளம்ப வந்தோடனே சார் நான் சொல்லிடுறேன் சார், நான் நடிக்கணும் சார் அதுக்கு வந்தேன் அப்படின்னு பட 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 படம்னு பேசுகிறேன். கிருஷ்ணா அப்படின்னாரு, கிருஷ்ணா கூப்பிட்டாரு, கிருஷ்ணா ரமேஷ் நடிக்க ஆசைப்படுறான், அவனுக்கு ஒரு டைலாக் கொடுத்து பேசி பாருங்க நல்லா இருந்தா அவன் போட்டிருங்க அப்படின்னு. அதான் ஓகே சொல்லிட்டா அப்படின்னு அவர் போயிட்டாரு. நான் வந்து அது அது வந்து என்னமோ ஒரு அவ்வளோ பதட்டம் நெஞ்சிலாம் இப்படி அடைச்சி போயிருந்து கேட்டேன். அவர் ரொம்ப ஈஸியாக சொல்ல அப்படின்ட்டாரு. நான் நிறுவனும் உள்ளே போனேன், இந்த விஜய் சார் இந்த படத்தில் துள்ளாதவங்களை அழுகிற மாதிரி நான் உள்ளே போய் பாத்ரூமில் உட்காந்து என்ன ஞாபகம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பாத்திரம் பெரிய பாத்ரூம் அதை உட்காந்து குதிக்கிறேன் சிரிக்கிறேன் நானும் கதிக்கிறவங்கயோ படம் கிடைச்ச மாதிரி ஒரு பயங்கர சந்தோஷம் நடந்தது. இல்லை ஃபஸ்ட்டு ஒரு சான்ஸ் கிட்ட ஒன்று, ஆமாம் அதெல்லாம் அப்படி ஒரு நாலு பேரில் ஒரு ஆளா
வந்திருக்கு. அதுவே பெரிய விஷயமா இருக்கு. கண்டிப்பா ஒரு ஆக்டரோட பயோபிக்ல நடிக்க உங்களை கூப்பிட்டாங்க, அது யாரோட பயோபிக்? பயோகிராஃபி எடுத்து கேட்டது சிவாஜி சாரோட. இதை வந்து கேட்டாங்க. அத என்னன்னா ஒரு மின்பிம்பங்கள், பாலச்சந்திரன் சாருடைய ஒரு மின்பிம்பங்கள்ல வந்து ஒரு சாங் ஒன்று எடுத்தார், சசிகாந்த் தான் எடுத்தார். அதில் சிவாஜி சார் மாதிரி சிவாஜி சார் மாதிரி நடிச்சேன், சும்மா அப்படி இப்படி ஆக்ட் பண்ணேன். அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க, இப்படி பண்ணுறான் ஒருத்தன், அவனை கூப்பிடுன்னு கூப்பிட்டு பயோகிராஃபி எடுக்கணும் நீ பண்ணுறன்னு பயந்துட்டேன். நான் சாங்கு சும்மா சிவாஜி சார் மாதிரி ஒன்று பண்ணுறது வேறு, பயோகிராஃபி எனக்கு நான் பண்ண மாட்டேன்னு கேட்டது கரெக்டு. ஆனால் பண்ணது என்னமோ விக்ரம் சாரோடது தான். ஓகே, விஜய் டிவியில் வந்து அது இன்னும் இருக்குது, விஜய் டிவியில் விக்ரம் சாருடைய பயோகிராஃபி அப்படியே. அது விஜய் விக்ரம் சாரை மைனாக பார்த்துட்டு நீங்கள் தானே என்னம்மா அந்த மாதிரி கேட்டது? ஆமாம், பட் ஆனால் கேட்டது சிவாஜி சாரே கேட்டிருக்காங்க. அது கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி கேட்டால், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அது என்ன படம்? ப்ரொடியூஸ் பண்ணது வந்து இது சப்போர்ட் தான் பண்ணேன், ஆனால் குற்றமே தண்ணி தான் என்னோடய ப்ரொடக்ஷன் சார் படம். அதனால் ஓகே, தப்பு ஒன்று. விஜய் சேதுபதி சார் படத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு நடிக்கிற மாதிரி இருந்தது என்ன படம்? தென்மேற்கு பருவக்காற்று. கரெக்ட், கன்ஃபார்ம். மைனா படத்தில் வேற ஒருத்தர் நடிக்கிறதா இருந்ததா, அவர் யார்? மைனா வந்து என்னென்னா கிருஷ்ணனும் உண்மைதான், கிருஷ்ணாவும் உண்மைதான், ஆனால் கம்மிட் ஆனது பரணி. ஏன்னா நான் அந்த லுக்குவே சேர்த்து வந்து கிருஷ்ணன் ஒரு பையன் இருந்தார். இந்த படம்லாம் தூத்துக்குடியில் நடிச்சார் நினைக்கிறேன், ஒரு படம் பண்ணார். ஓகே, அப்புறம் கிருஷ்ணா நம்ம கிருஷ்ணாவை தான் கேட்டிருந்தாங்க, அவரும் பண்ணல. அதுக்கப்புறம் பரணியை தான் கமிட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் நான். நீங்கள் அன்பறிவு இல்லாமல் வேற ஒரு படத்துலையும் வில்லனாக நடிச்சிருக்கீங்க, அது என்ன படம்? வில்லன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜன்னல் ஒரு வில்லன் சொல்ல முடியாது, அந்த கதைக்கு முக்கியமான ஒரு கேரக்டராக இருந்தீங்க. விமல் அவர்களோட சேர்ந்து வருவீங்க ஜன்னல் ஒரு அந்த பையனா? அது ஆனால் ஆக்சுவலி கதைக்கு அதுதான் வில்லன் மெயினான பிளாட் தான். ஆனால் அதை நான் வந்து வில்லன் சொல்ல மாட்டேன், அவன் காதலுக்காக ஒன்று பண்ணான் அப்படிங்கிறது தான். அந்த படம் எனக்கு ஞாபகம் இருக்காது கதைக்கு. ஓகே, முதல்ல சினிமா அப்படிங்கிறது விதார்த்தி ஒவ்வொருத்தரும் வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலையை தேடுறாங்க. ஆனால் அப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்கு பொழுது போக்குற ஒரு விஷயமா இருக்கும், பிடித்த விஷயம் ஒன்றா இருக்கும். எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு பொழுதுபோக்கும் பிடித்த விஷயமும் வாழ்வாதாரமும் ஒரே இடமா இருக்கு சினிமா. ஓகே, அப்படிதான் நான் சினிமாவை பார்ப்பேன். ஓகே, ஒரு படத்துடைய கமர்ஷியல் சக்ஸஸாக இருக்கட்டும், ஒரு படத்துடைய கமர்ஷியல் ஃபெயிலியராக இருக்கட்டும், ரெண்டு நடந்தாலுமே அதை மறுபடியும் அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் கணக்காகும். இல்லைங்க, இது வெற்றி தோல்வி வந்து பொருளாதார ரீதியாகவும் அதை எத்தனை பேர் சென்றடையுதுங்கிறது தான் அவங்க வெளியில் பார்க்குற, நான் அப்படி பார்க்கல. ஓகே, வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து அந்த கேரக்டர் நான் கரெக்டாக பண்ணேன்னா இல்லையா, அதுதான் என்னுடைய வெற்றி தோல்வியாக நான் பார்க்குறேன். நான் கமர்ஷியலாக ஒரு இடத்துல போகல. அப்புறம் முதல்ல இது தொடங்குறதா இருக்குன்னா கண்டிப்பாக எந்த விஷயமும் நீங்கள் அந்த படம் முடிச்சா அந்த படத்தோட முடிச்சு அடுத்த படம் முறையில் பேசிக்லேருந்து ஆரம்பிக்க முடியும். ஓகே, இல்லை நான் நாலு படம் பண்ணிட்டேன் அதனால நான் அஞ்சாவது படம் வந்து அப்படி பண்ணுவேன்லாம் பண்ண முடியாது. நீங்கள் அந்த நாலு படத்துக்கு எப்படி ஆரம்பத்தில் ஒரு உழைப்பு போட்டீங்களோ, அதை எப்படி கண்டுபிடிச்சிங்களோ, அந்த விஷயத்து என்ன ப்ராசஸ் இருக்கோ அந்த ப்ராசஸ் தான் எல்லா படத்துக்கும். ஓகே, அதனால் அந்த ப்ராசஸுக்கும் வெற்றி தோல்விக்கும் சம்மந்தமே கிடையாது. ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ஆல்ரெடி வந்து இந்த இன்ட்ரோலேயே வந்து சொன்ன மாதிரி உங்களோட படம் இருக்குது அப்படின்னா, உங்களோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது அப்படின்னா சினிமாவில் வந்து எல்லாருக்குமே ஒரு படத்தை நம்பி போய் பார்க்கலாப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் தந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் ரொம்ப நாளாச்சு இப்படி பேசி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயத்தோடு கண்டிப்பாக உங்களுக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.